துயர் உருவே வேதொரு எங்கள் கோமகனே திரவு போயேங்கும் திருக்கரமே கத்தோலிக்க திரு அவையே கிறிஸ்துவின் கண் கண்ட உயர் உருவே வேதொரு எங்கள் கோமகனே திரவு போயேங்கும் திருக்கரமே பாடுங்கள் வத்திக்கான் வேந்தனின் புகழை கருணை நலம் தரும் மருந்தாம் உறவில் மாசெல்லாம் பொழியும் அருளடையாளம் ஆன்மாவை வளர்க்கும் அருணை மதி பக்தி இயேசுவிடம் சேர்க்கும் புகழ்வோம் பாருங்கள் வத்திக்கான் வேந்தனை உலகுக்கு முனைப்போம் உயர்ந்த செய்தியை புகழ்வோம் பாருங்கள் வத்திக்கான் வேந்தனை உலகுக்கு முனைப்போம் உயர்ந்த செய்தியை அணிகலனாம் புறவரம் பேரின்பம் உன் சுவையா பொதுநிலை குருத்துவ பேருடனே புலங்கட்டும் பேதுருவின் ஆளுகையே குருத்துவம் சேவையின் அணிகலனா புறவரம் பேரின்பம் உன் சுவையா பொதுநிலை குருத்துவ பேருடனே புலங்கட்டும் பேதுருவின் ஆளுகையே புகழ்வோம் பாருங்கள் கோமையின் ஆயனை உலகுக்கு உரைப்போம் உயர்ந்த செய்தியை புகழ்வோம் பாருங்கள் கோமையின் ஆயனை உலகுக்கு உரைப்போம் உயர்ந்த செய்தியை மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். திருச்சபை சட்ட தொகுப்பில் திருச்சபையுடைய போதிக்கும் பணி குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் போதிக்கும் பணியை பற்றி விளக்க ஆரம்பித்த தந்தை அவர்கள் தொடர்ந்து இந்த வாரத்திலும் சில விளக்கங்களை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை ராயப்பன் அடிகளார் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். பெங்களூர் புனித பீட்டர் குருத்துவ கல்லூரியில் திருச்சபை சட்ட பேராசிரியராக கடந்த 28 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இந்திய ஆயர் பேரவையின் திருச்சபை சட்ட பணிக்குழு செயலராக கடந்த 8 ஆண்டுகளாக திறம்பட செயலாற்றி இருக்கின்றார். தந்தை அவர்களை உங்களின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். நம்ம கடந்த வாரம் திருச்சபையினுடைய போதிக்கும் பணி குறித்து ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தோம் ஃபாதர். இந்த போதிக்கும் பணியில் பொதுநிலையினர் ஈடுபடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு என்ன ஃபாதர் விளக்கம்? இது பற்றி சட்டம் 766 சொல்லுகிறது. பொதுநிலையினருக்கு இப்படி போதிக்கின்ற அனுமதி வழங்கலாம். இப்போ தனியாக அவரவர் போதிக்கிறார்கள் என்றால் அது வேறு விஷயம். ஒரு விதத்தில் அதிகாரப்பூர்வமாக திருச்சபையின் அனுமதியோடு அவர்கள் போதிக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிக ஏற்பை பெறுகிறது என்று நாம் சொல்ல வேண்டும். அதுக்கு சட்டம் வந்து முக்கியமாக 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. உதாரணமாக அது தேவை ஏற்படும் போது அல்லது அது மிகவும் பயனுள்ளது என்று கருதும் போது, உண்மையாகவே பயிற்சி பெற்ற ஆழமான ஞானமுள்ள இந்த பொதுநிலையினர் திருச்சபையின் அனுமதியோடு போதிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். பொதுநிலையினரும் போதிக்கல். சரி, இப்போது மத விஷயங்களை எடுத்து அல்லது நற்செய்தியை போதிப்பது அப்படிங்கிறது ஒன்று இருக்குப்பா. இப்போ நம்ம கடந்த வாரம் பேசிகிட்டு இருந்தோம் மறையுறை பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். இந்த நற்செய்தியை போதிப்பதுக்கும் இந்த மறையுறைக்கும் என்ன ஃபர வித்தியாசம்? இந்த மறையுறை, அதாவது ஆங்கிலத்தில் ஹோமிலி என்று சொல்லுகிறோம்,
அது திருப்பலியில் நற்செய்தி வாசகத்துக்கு பிறகு அளிக்கப்படுகின்ற உரை. அதுதான் மறையுறை என்று சொல்லுகிறோம் ஹோமிலி. சாதாரணமாக மற்றதெல்லாம் ப்ரீச்சிங், ப்ரீச்சிங் என்றால் போதிப்பது என்று பொதுவாக சொல்வது. நீ திருப்பலிக்கு வெளியே இருப்பது மறையுறை என்று ஆகாது. திருப்பலிக்குள் நற்செய்திக்கு பிறகு காணிக்கைக்கு முன் ஆற்றப்படுகின்ற அந்த உரை வந்து மறையுறை என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அப்போனா விவிலியத்தை போதிக்கிறதுக்கு அனுமதி பெற்று செய்யலாம் பொதுநிலையினர் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ மறையுறையை பொதுநிலையினர் செய்ய முடியுமா ஃபாதர்? இதை பற்றி இந்த சட்டம் 767 சொல்லுகிறது. அங்கே வந்து 1983 இந்த சட்டம் வந்தது. 1987 வத்திக்கான் பேராயம் இந்த திருச்சபை சட்டங்களில் சந்தேகம் எழுந்தால் அதற்கு தீர்வு கொடுக்கின்ற, விளக்கம் அளிக்கின்ற பேராயம் சொன்னது, ஒரு ஆயர் கூட ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்து விலக்கு அளித்து ஒரு பொதுநிலையினரை மறையுறை கொடுக்க அனுமதிக்க கூடாது என்று சொல்லிவிட்டார். பொதுநிலையினர் திருப்பலிக்கு வெளியே வேண்டுமானால் போதிக்கலாமே தவிர அதை மறையுறை என்று நாம் சொல்வதில்லை. ஆனால் திருப்பலிக்குள் ஆற்றப்படுகின்ற மறையுறை ஆயருக்குரியது, அருள் பணியாளர் குருக்களுக்குரியது மற்றும் திருத்தொண்டருக்குரியதே தவிர பொதுநிலையினருக்கு அனுமதி அளிக்க, விலக்கு அளிக்க ஆயருக்கு கூட அனுமதி இல்லை. அப்படி என்றால் திருத்தந்தை விரும்பினால்தான் அப்படி அனுமதி அளிக்கலாமே தவிர வழக்கமாக அனுமதி அளிக்கக்கூடாது என்றுதான் சட்டம் சொல்லுகிறது. அது சட்டத்தினுடைய விளக்கம், 1987 கொடுக்கப்பட்ட விளக்கம் சொல்லியிருக்கிறது. இப்போ இந்த திருப்பலியில் ஒவ்வொரு திருப்பலியிலையுமே இந்த மறையுறை கட்டாயம் இடம்பெறணுமா? அது எப்படி ஃபாதர்? இதில் வந்து ஒவ்வொரு திருப்பலியிலும் இடம்பெறுவது நல்லது. ஆனால் சில திருப்பலிகளில் மறையுறை கட்டாயம் இருக்க வேண்டும் என்று திருச்சபை வலியுறுத்துகிறது. அப்படி பார்க்கும்போது எல்லா ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளிலும் அத்தோடு சேர்ந்து இந்த கடன் திருநாட்கள் என்று பார்த்தோமே, ஆமாம், அவற்றிலும் மறையுறை இருக்க வேண்டியது கட்டாயம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி மற்றும் கடன் திருநாட்கள், ஞாயிறு அல்லாத மற்ற கடன் திருநாட்களில் மறையுறை இருக்க வேண்டியது கட்டாயம் என்று பார்த்தோம். உதாரணமாக இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை அல்லாமல் இரண்டு கடன் திருநாட்கள் தான் முக்கியமாக இருக்கின்றன. ஒன்று கிறிஸ்து பிறப்பு விழா, இன்னொன்று 15 ஆகஸ்ட் அன்னை விண்ணேற்பு. இந்த இரண்டு நாட்கள், மற்ற சில கடன் திருநாட்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அவை எடுக்கப்பட்டு விட்டன அல்லது ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நாட்களில் மறையுறை இருக்க வேண்டியது மிக மிக கட்டாயம். அடுத்தது கொஞ்சம் இரண்டாவது நிலையில் முக்கியமாக இந்த திருச்சபை மிக மிக வலிந்து பரிந்துரைக்கிறது, தவக்காலத்திலும் திருவருகை காலத்திலும் வார நாட்களில் கூட ஒரு சிறிய மறையுறை இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது. அந்த அளவுக்கு கட்டாயம் இல்லை என்றாலும் பரிந்துரைக்கிறது. அது இல்லாமல் ஒரு துயரமான ஒரு சம்பவம், ஒரு அடக்க திருப்பலி, அதே போல் ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருமண திருப்பலி, இவற்றிலும் மறையுறை இருக்க வேண்டும் என்று மிகவும் வலிந்து பரிந்துரைக்கிறது. அது இரண்டாவது நிலை கடமையாக இருக்கிறது. இவை இல்லாமல் ஏன் ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த மறையுறை இருக்க வேண்டியது நல்லது என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் என்னுடைய பேராசிரியர் அருள் தந்தை லெக்ரா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த விவிலிய வல்லுநர். அடிக்கடி என்னிடமல்ல மற்றவர்களிடம் சொல்வது உண்டு, Do not break the bread unless you break the word என்று சொல்வார். வார்த்தையை பிற்காமல் நீ அப்பத்தை பிற்காதே, நீ பூசாரி அல்ல. சில பேர் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா, நான் வந்து ஒரு நீண்ட முன்னுரை கொடுக்கிறேன் என்று நின்று கொண்டே ஒரு 5 நிமிடம் பேசுவது பூசையினுடைய தொடக்கத்தில். அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அதற்கு பதிலாக நீ நீண்ட இன்ட்ரடக்ஷன் முன்னுரை கொடுப்பதற்கு பதிலாக நற்செய்தி வாசித்த பிறகு ஒரு 3 நிமிடம் 4 நிமிடம் வார நாட்களில் நீ மறையுறை கொடுத்தால் உண்மையாகவே ஆண்டவருடைய
வார்த்தையை மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் சட்டம் 767 பல்வேறு நிலை கடமைகளை வலியுறுத்துகிறது. ஒரு மிக மிக கனமான காரணமின்றி ஞாயிற்றுக்கிழமைகளில் கடன் திருநாட்களில் மறையுறை இல்லாமல் இருக்கக்கூடாது. அடுத்தது, வார நாட்களில் குறிப்பாக தவக்காலத்தின் மற்றும் திருவருகை காலத்தின் வார நாட்களில் மற்றும் ஒரு துயரமான சம்பவத்தின் போது அல்லது மகிழ்ச்சியை கொண்டாடும் போது இருக்க வேண்டும் என்று மிகவும் வலிந்து கேட்டுக்கொள்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அளவுக்கு கட்டாயம் இல்லை என்றாலும் அது. மூன்றாவது, எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இறை வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது. சில பேர் சொல்லுகிறார்கள், மக்கள் வேலைக்கு போகிறார்கள் எனவே நேரம் இல்லை. அப்படி அல்ல. ஒருவர் வாரநாள் திருப்பலியிலே கூட அரை மணி நேர திருப்பலி இருந்தால் கூட அதில் 3-4 நிமிடம் நிச்சயமாக மறையுறை அளிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை எல்லாரும் மனமோந்து செய்ய வேண்டும். ஒருவேளை மறையுறை சற்று நீண்டால் மக்கள் கூட முணுமுணுக்க கூடாது. நீங்கள் ஒரு அழகான ஒரு சொற்றொடர் பயன்படுத்தினீங்க ஃபாதர், வார்த்தையை பிட்டு கொடுக்காமல் அப்பத்தை பிட்டு கொடுக்காதேன்னு. நல்ல அற்புதமான ஒரு வார்த்தை. ஆனால் சில நேரங்களில் திருப்பலி வைக்கக்கூடிய அருட்தந்தையை இல்லாமல் வேறொருவர் மறையுறை ஆற்றுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, இவர் அற்பத்தை பிட்கிறார். அதை பற்றி என்ன பதன? மக்களுக்கு இறை வார்த்தையை வழங்க வேண்டியது குருக்களுடைய கடமை, திருத்தொண்டருடைய கடமை. உண்மைதான், திருப்பலிக்கு தலைமையேற்று நடத்துபவர் இருக்கலாம். வழக்கமாக அவர் தலைமையேற்று நடத்தும்போது திருவழிபாட்டு சட்டங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. ஒரு திருத்தொண்டர் இருந்தால் அவர் நற்செய்தியை முழக்க வேண்டும், அல்லது திருத்தொண்டர் இல்லை மற்றொரு குரு இருந்தால் அவர் நற்செய்தியை முழக்க வேண்டும். ஓகே. ஆனால் கூடுமான வரை இந்த தலைமையேற்று நடத்துபவரே மறையுறை வழங்க வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறது. ஆனால் வேண்டுமானால் மற்றொரு குருவோ அல்லது திருத்தொண்டரோ மறையுறை வழங்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது சார். மக்களுக்கு வார்த்தையை விட்டு வைக்க வேண்டுமே தவிர தானே பிட வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கக்கூடாது சார். ஆனால் இன்னும் சில இடங்களில் வழக்கமாக நடக்கிறது, இந்த பங்கு தந்தை பங்கு அருள் பணியாளர் எப்போதுமே மறையுறை ஆற்றுவதே கிடையாது. யார் வந்தாலும் அவர்களிடமே விட்டு விடுவது, எப்போது பார்த்தாலும் விட்டு விடுவது, அதுவும் சரியல்ல. அல்லது ஒரு திருத்தொண்டர் இருந்தால் ஒவ்வொரு வாரமும் அவர் மட்டுமே மறையுறை வைக்க வேண்டும் என்று சொல்வதும் முறையானதல்ல. அவருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதே போல பங்கு குரு வாயிலிருந்து இறை வார்த்தையை கேட்கவும் மக்களுக்கு உரிமை உண்டு. அதை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப நல்லது ஃபாதர். அதாவது எனக்கு தெரிந்து எந்த ஒரு மதத்திலுமே இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அல்லது வாரத்துக்கு ஒரு முறை குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது இறை வார்த்தையை பற்றி விளக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு எந்த மதத்தில் இருக்கிற உறுப்பினருக்கும் கிடைக்கல. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை கிறிஸ்தவ திருச்சபையில் இருக்கு. அவ்வளவு சிறப்பான இந்த மறையுறையில் என்ன மாதிரி கருத்துக்கள் முதன்மையான இடம் பெறணும்னு நினைக்கிறீங்க பாரு? அதில் சட்டம் அதை பற்றியெல்லாம் இந்த கண்டென்ட் ஆஃப் த ஹோமிலி பற்றி நம்ம வந்து சட்டத்தில் வாசிக்கிறோம். வந்து அந்த மறையுறை பற்றி சொல்லியிருக்கிறது. அதை அடுத்து வருகின்ற பகுதியில் அந்த மறையுறையில் இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்று 768 நாம் வந்து வாசிக்கிறோம். அந்த 2 பத்தியையும் நம்ம வாசித்தால் விளக்கம் தெரியும். திருச்சட்டம் 768:1, கிறிஸ்துவின் விசுவாசிகளுக்கு இறை வார்த்தையை அறிவிப்பவர்கள் இறைவனுடைய மகிமைக்காகவும் மானிட மீட்புக்காகவும் விசுவசிப்பதற்கும் கடைபிடிப்பதற்கும் தேவையானவற்றை முதன் முதலில் முன்வைக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய நம்பிக்கையை பற்றி, எதை அவர்கள் நம்ப வேண்டுமோ அதை பற்றி எடுத்துரைக்க வேண்டும். உயிர்ப்பு பாருங்கள், ஆண்டவருடைய திருவுடல், திரு ரத்தம், இதை பற்றியெல்லாம் அவர்கள் அறிவிக்க வேண்டும். எதை அவர்கள் நம்ப வேண்டுமோ எல்லாம் அல்ல, கடவுள் உலகை படைத்தார் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை. அவர் இயேசு மனிதராக பிறந்தார், பாடுபட்டார், உயிர்த்தார், தூய ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். ஆக அவர்கள் நம்ப வேண்டிய அடிப்படை உண்மைகளை பற்றி அவர்கள் கட்டாயமாக அறிவிக்க வேண்டும். நான் பல சமயங்களில் சொல்வது உண்டு. உதாரணமாக ஒரு இறந்தோர் திருப்பலி
அடக்க திருப்பள்ளி. கோயிலுக்கே வராதவர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஒரு திருமண திருப்பள்ளி, திருமணத்திற்காக எவ்வளோ பேர் வராதவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு உயிர்ப்பில் உள்ள நம்பிக்கையை எடுத்து சொல்ல உண்மையான தருணம் அது. கடவுள் நம்பிக்கையே ஒரு விதத்தில் அற்றவர்களுக்கு குடும்பத்தை பற்றி எடுத்து சொல்ல உண்மையான தருணம் திருமண திருப்பலி. இதை பல பேர் அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது வேதனைக்குரிய விஷயம். ஆக நம்ப வேண்டியது, பிறகு அன்றாட நம்பிக்கை வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றி, எப்படி வாழ வேண்டும், அன்பு வாழ்வு, கூட்டு வாழ்வு, தியாக வாழ்வு, இவற்றை பற்றியெல்லாம் மக்களுக்கு துணை செய்யும் விதத்தில், எடுத்துரைக்கின்ற விதத்திலே முதன் முதலாக மறையுரை அமைய வேண்டும். அடுத்த பத்தி இரண்டு, மனித மாண்பு மற்றும் தன்னுரிமை, குடும்பத்தின் ஒற்றுமை. பாருங்க, மனித மாண்பு, ஹியூமன் டிக்னிட்டி, ஃப்ரீடம். எல்லாருக்கும் கடவுள் கொடுத்த தன்னுரிமை இருக்கிறது, ஃப்ரீடம். அப்புறம் குடும்பத்தில் ஒற்றுமை, உறுதியான நிலை மற்றும் அதன் கடமைகள், மக்களின் சமுதாய கடமைகள் மற்றும் இவ்வுலகியல் காரியங்கள் இறை திட்டப்படி நெறிப்படுத்துதல் ஆகியவற்றை பற்றி திருச்சபையானது ஆசிரியத்தின் போதனை முன்வைப்பவை பற்றியும் அவர்கள் விசுவாசிகளுக்கு விளக்க வேண்டும். பாருங்க, இதை பற்றியெல்லாம் வாட் த மஜிஸ்டேரியம் ஆஃப் த சர்ச் சேஸ், திருச்சபையின் ஆசிரியம் என்ன சொல்கிறது. இவையெல்லாம் அடிப்படை இறைவார்த்தை. இவையெல்லாம் இறைவார்த்தையிலிருந்து தான், தே ஆர் ஆல் ட்ரான், அவற்றிலிருந்து தான் ஊற்றெடுக்கிறது. இவை எல்லாவற்றையும் அறையுறையில் சொல்ல வேண்டும். அதுதான் பாருங்கள் எவ்வளவு அற்புதமான விதத்தில் இந்த கண்டென்ட் ஆஃப் த ஹோமிலி, மறையுறையில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர் அளிக்கின்ற மறையுறையெல்லாம் இப்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. அவரும் குருக்களுக்கு அறிவுரை சொன்னது, மிக சுருக்கமாக மறையுறை ஆற்றுங்கள், உண்மையாகவே தயாரித்து மறையுறை ஆற்றுங்கள், மக்களை மதித்தால் நீங்கள் நல்ல விதமாக மறையுரை ஆற்ற வேண்டும், இறைவார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் மறையுரை ஆற்றுங்கள் என்று மறையுரையை பற்றி இந்த கடந்த 4 ஆண்டுகளில் திருத்தந்தை நிறைய சொல்லியிருக்கிறார். தானே தம்முடைய வாழ்க்கையினாலே கூட, தன்னுடைய எடுத்துக்காட்டான மறையுரைகளால் கூட நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கிறார். சில பேர் வந்து, நான் பைபிளை தாண்டி வேற எதையுமே பேச மாட்டேன், பைபிள் தான் எனக்கு ஆதாரம், அதைத்தான் நான் பேசுவேன், மற்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஃபாதர், அருட்தந்தையர்கள். அது எப்படி ஃபாதர் அந்த கருத்து? அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் பைபிள் எதை பற்றி சொல்லுகிறது? பைபிள் குடும்பத்தை பற்றி சொல்லுகிறது. பைபிள் விவிலியம் நீதியை பற்றி சொல்லுகிறது, விவிலியம் உண்மையை பற்றி சொல்லுகிறது, தியாகத்தை பற்றி சொல்லுகிறது, அன்பை பற்றி சொல்லுகிறது. ஆனால் இன்னும் சில பேர், அவர்கள் எதற்காக அப்படி சொல்கிறார்கள் என்றால், இன்னும் சில பேர் இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறார்கள். என்ன என்றால், கண்ட கண்ட கதைகளை மறையுறையிலே சொல்வது. ஒரு விதத்தில் ஒரு சில கதைகளை சொல்லலாம், அதைவிட முக்கியமாக வாழ்க்கை அனுபவங்களை சொல்லலாம், அதில் தவறு கிடையாது. இயேசு கூட வாழ்க்கை அனுபவத்தை வைத்து சொன்னார். அதைவிட, எல்லாவற்றை விட அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை, விவிலியத்தை மையமாக வைத்து அதிலிருந்து உதாரணங்களை வழங்கி இன்னும் வாழ்க்கை நிகழ்ச்சிகளோடு தொடர்பு படுத்தி அவர்கள் மறையுறையை ஆற்ற வேண்டும், மக்களை ஊக்குவிக்க வேண்டும். தே ஹவ் டு சேலஞ்ச் த பீப்புள், தே ஹவ் டு பெர்சுவேட் த பீப்புள் அண்ட் இன்வைட் த பீப்புள் டு கன்வர்ஷன். மக்களின் மனம் மாற்றத்திற்கு அது துணை புரிய வேண்டும். சில சமயங்களே வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருப்பது, சில பேர் நினைத்து கொள்கிறார்கள் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்று நினைத்துக் கொள்கிறார். நிச்சயமா ஃபாதர், சில மக்கள் சொல்கிறார், ஃபாதர் நல்லா பிரசங்கம் வச்சிங்க ஃபாதர், என்ன சொன்ன ஒன்றும் தெரியாது ஃபாதர், கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. ஒவ்வொரு மறையுறைக்கு பிறகும் நான் போய் ஏதாவது செய்ய போகிறேன் என்று சொன்னால்தான், இப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என்று துணிவு கொண்டு எழுந்தால்தான் அது ஒரு நல்ல மறையுறை என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலும் மக்களும் அப்படி தான் போயிட்டாங்க. நம்ம மறைமுறையிலையும் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிரிக்க வைப்பது, சிந்தனையை விட கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துச்சு ஃபாதர் நல்லா சிரிக்க வச்சிங்க, இந்த மாதிரியான மறையுறைகள் அதிகமாக மக்களால் வரவேற்கப்படக்கூடிய ஒரு சூழல் பார்க்குறோம். இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு போய் அந்த செய்தி சேர வேண்டும் என்பதை விட என்னுடைய திறமை வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் மறையுறை போய்கொண்டிருக்கிறப்ப. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மறையுறை வந்து ஒரு அழகாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக தயாரிக்கப்பட்டு வந்தால் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு.
ஆனால் அதே நேரத்தில் செய்தி அடிப்படையிலான அந்த கருத்துக்களை திரும்ப 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 ஒரு முன் தயாரிப்பு இல்லாமல் ஒரே மாதிரி சொல்லும் போது ஒரு மொனாட்டனஸ் வந்துடுது. அப்போ ஒரு அதிருப்தி வருது. என்ன எப்போ பார்த்தாலும் கேட்டதையே சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் மக்கள் மனதில் வருது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சட்டம் 767 சொல்லுகிறது, ஒரே இறை வார்த்தை இல்லை, விவிலியம் முழுவதையும் பல்வேறு சூழ்நிலைகளிலே அறிவிக்க வேண்டும், தயாரிக்க வேண்டும். அதே போல் இறை வார்த்தை அறிவிப்பதன் நோக்கமே மக்களுடைய மனமாற்றம்தான். உங்களுக்கு தெரியும், திருத்துதற் பணியில் பேதுருவனுடைய போதனையை கேட்டுவிட்டு மக்கள் எல்லாரும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதே போல் திருமுழுக்கு யோவானுடைய போதனையை கேட்டுவிட்டு ஒவ்வொருவரும் வந்து என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும். இப்படி என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று மனம் மாற தூண்டுகிற மறையுறை தான் நல்ல மறையுறை. இப்போ நகைச்சுவை இருப்பதில் தவறு இல்லை, ஆனால் மறையுறை முழுவதுமே நகைச்சுவையாக மாறிவிடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், இயேசுவை கூட அவருடைய போதனையின் போது பலர் உண்மையாகவே புன்முறுவல் செய்திருப்பார்கள். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைய முடியுமா, இப்படியெல்லாம் இயேசு கேட்கும்போது சிரித்து இருந்திருப்பார்கள். அதே போல குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா, ரெண்டு பேருமே பள்ளத்தில் விழுவார்களே. இந்த நகைச்சுவையோடு பேசுவது நல்லதுதான், ஆனால் அதையே தொழிலாக கொண்டு ஒரு பிரசங்கத்தில் 10-15 கதைகளை சொல்வது, சம்பந்தம் இல்லாதவற்றை சொல்வது, இறை வார்த்தை 2%, மீதி எல்லாம் 98% தங்கள் கதை, இப்படியெல்லாம் இருப்பது மறையுறையாக அமையாது. சரிங்கப்பா, இப்போ இந்த மறையுறைகள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளற அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வரையறை இருக்குங்களா ஃபாதர்? அதுக்கு அதிகபட்சமாக பொதுவாக இல்லை. திருத்தந்தை அண்மையில் சொன்னார், உங்கள் மறையுறைகள் 7 அல்லது 10 முடியட்டும் என்று. இது திருப்பலிக்குள் வழங்கப்படுகின்ற ஒரு மறையுறை. ஆனால் அதே சமயத்தில் நேரத்தை பொறுத்து, இடத்தை பொறுத்து, காலத்தை பொறுத்து சில சமயங்களில் கொஞ்சம் நீண்டாலோ குறுகினாலோ அதை பற்றி நாம் வருத்தப்படக்கூடாது. எவ்வளவு பேசுகிறோம் என்பதல்ல, எவ்வளவு நேரம் பேசுகிறோம் என்பதல்ல, எவ்வளவு புரிந்து கொள்ளப்படுகிறது என்பதுதான் முக்கியம். ஆனால் இதை தாண்டி இந்த திருப்பலிக்குள் வழங்கப்படுகின்ற இந்த இறைவார்த்தை விளக்கம் மறையுறையை தவிர பங்கு குருக்களுக்கு மிக முக்கியமான கடமை உண்டு. குறிப்பிட்ட சில காலங்களில் ஒரு நீண்ட மறையுறைக்கு மிஷன் ப்ரீச்சிங் என்று முக்கியமாக துறவர குருக்கள் மற்ற இன்னும் நன்றாக மறையுறை ஆற்றக்கூடிய மற்றவர்களை வைத்து திருவிழா காலங்களில் மாலையில் ஒரு சில நேரங்களில் திருப்பலிக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கூட பிறகு கூட நீங்கள் நீண்ட மறையுறைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், மிஷன் ப்ரீச்சிங் எல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. அப்போது நீண்ட மறையுறை, இந்த திருப்பலி மறையுறை இல்லாமல் இந்த மாதிரி ப்ரீச்சிங் போதனை தூண்டு மக்களுக்கு இறை வார்த்தையில் மற்றவர்களை பயிற்றுவிப்பதற்கு ஆர்வத்தை தூண்ட அவர்களுடைய வாழ்க்கைக்கு துணை செய்ய ஏற்பாடு செய்ய கடமை உண்டு என்பதையும் திருச்சபை சட்டம் குறிப்பிட்டுள்ளது. இந்த மறையுறையில் ஃபாதர், அருட்தந்தை வந்து நற்செய்தியின் அடிப்படையில் மறையுறை எடுத்து வைத்தாலும் கூட அங்கே பங்கு பெறக்கூடிய மக்கள் பல்வேறு வயதுடையவர்களாக, பல்வேறு படிப்பு அறிவு உடையவர்களாக, புரிதல் உள்ளவர்களாக இருப்பார்கள். எல்லோருக்கும் ஒரே மாதிரி போய் ரீச் ஆகிற மாதிரி அந்த மறையுறை இருக்கணும்ல ஃபாதர், அதற்கு எப்படி ஃபாதர்? இதுக்கெல்லாம் குருமடத்தில் குரு மாணவர்களுக்கு திருத்தொண்டர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். ஓகே, இப்போ பங்கில் ஒரு பங்கில் எப்படி அவர்கள் மறையுறை ஆற்ற வேண்டும், ஒரு எஜுகேட்டட் ஆடியன்ஸ்க்கு எப்படி மறையுறை ஆற்ற வேண்டும், அடிப்படையில் எல்லாருக்கும் நம்முடைய மறையை பற்றிய விசுவாச உண்மைகள் ஒன்றுதான், வாழ்க்கை முறை ஒன்றுதான். அவரவரின் புரிந்து கொள்ளும் திறனுக்கேற்ப அவர்கள் மறையுறை ஆற்ற வேண்டும். ஒரு பங்கிலே ஒருவர் மறையுறை ஆற்றுகிறார் என்றால் பெரும்பாலானவர் புரிந்து கொள்ளும் விதத்தில் அவர்களுடைய மொழியில் அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் உதாரணங்களை பயன்படுத்தி அவர் மறையுறை ஆற்ற வேண்டும். நான் சில சமயங்களை கேட்டிருக்கிறேன், அமெரிக்காவில் இவர் இந்த இடத்துல எப்படி செஞ்சால், எப்போ பார்த்தாலும் சில பேர் மறையுறை ஆற்றினால் அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்றெல்லாம். இது இவர்களுக்கு, இந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இங்கே என்ன நடந்தது என்று சொன்னால் அதை விட பொருத்தமாக இருக்கும். அத்தகைய நிகழ்ச்சிகளை சொல்லலாம், தவறு இல்லை. ஆக ஒன்று, இந்த நவீன காலகட்டத்தில் மக்களின் புரிந்து கொள்ளும் திறனுக்கேற்ப பங்கு பெறுவோரின்
புரிந்து கொள்ளும் திறனுக்கேற்ப தன்னையே அடாப்ட் பண்ணி கொண்டு தழுவி அமைத்து கொண்டு மறையுரை ஆற்றி அவர்களை அதில் உண்மையாகவே துணை செய்ய வேண்டும். நம்பிக்கை வாழ்வில் ஓகே ஃபாதர், இந்த மறையுரையில் திருப்பலிக்கு தாகத்தோடு வந்து கலந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் சில விஷயங்களை சொல்கிறீங்க, ரைட்டு. ஆனால் அந்த திருப்பலிக்கு வர முடியாதவர்கள் அல்லது வரவே விரும்பாதவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மறையுரை எப்படி போய் சேரும்? அதுக்கு நம்ம வேறு வழிகளை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சில அருள் பணியாளர்களை பார்த்துருக்கிறேன், கோயிலுக்கு வந்திருப்பவர்களைத்தான் திட்டுவார்கள். திட்டெல்லாம் இந்த திட்டெல்லாம் வராதவர்களுக்கு போய் சேர வேண்டும். ஆமாம். ஆனால் இங்கே ஒருவேளை அந்த பங்கில் லவுட் ஸ்பீக்கர் இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை, அது வழியாக கேட்பார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆக நாம் செய்ய வேண்டியது நிச்சயமாக நற்செய்தியை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லாதவர்கள், சில பேர் வேலையின் நிமித்தம் தொலைதூரத்தில் இருப்பதன் நிமித்தம் இப்படியெல்லாம் அவர்கள் இறைவார்த்தையை பெற எடிய முடியாமல் இருக்கிறார். அவர்களை எப்படி நாம் ரீச் பண்ணுவது? உதாரணமாக இந்த காலத்தில் வாட்ஸ்அப்பு இன்னும் மற்ற கருவிகள் வழியாக எப்படியெல்லாம் அறையுரை இன்னும் பரவலாக்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் இன்னும் கத்தோலிக்கரிடையே கத்தோலிக்கத்தை பின்பற்றாத ப்ராக்டிஸ் பண்ணாதவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் ஆண்டவரையே தெரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்குமே ஆண்டவருடைய வார்த்தை தெரிகின்ற விதத்தில் அருள் பணியாளர்கள் புதுநிலையினரோடு இணைந்து கூடுமான வரை முயற்சி செய்ய வேண்டும். நேயர்களே, திருச்சபையின் போதிக்கும் பணியில் மறையுரை மறை போதனை பற்றி தந்தை அவர்கள் இந்த வாரம் மிக விளக்கமாக நமக்கு எடுத்து சொன்னார்கள். மீண்டும் ஒரு தலைப்பில் அடுத்த வாரம் நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கிறோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.